வாழ்க்கையில் நம்ம புத்திசாலியாக இருந்தால் எப்படினாலும் நம்ம வாழலாம். டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் புத்திசாலியாக இருக்கணும், சரியா? இன்றைக்கி அந்த மாதிரி விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனாலும் சரி, எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எங்கே எந்த பணம் எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, பணம் இருக்குதுன்னு தண்ணி மாதிரி செலவழிக்கக்கூடாது. ஒரு நாள் பணம் இல்லாமல் சாவீங்க. நான் பணம் இல்லாமல் நிறைய தடவை செத்துருக்கேன். இருக்க நேரம்லாம் அப்படியே உடாய் பண்ணி இந்த தெரு என்ன வேலை சொல்லி வாங்கி போட்டால் உதவும், அந்த ஊர் என்ன வேலைன்னு சொல்லி வாங்கி போட்டால் உதவும்னா யோசித்து ஆள் உண்டு. இப்போ எல்லாத்தையும் புதிச்சு சத்தனாமல் இருக்கிறத வச்சு செலவு பண்ணிகிட்ருக்கணும். ஓகே, எப்போ எவ்வளோ பணம் வந்தாலும் சரி உங்களோட செலவை குறைங்க. ஓகே, நான் எல்லார்ட்டையும் ட்ரைனிங்கு பேசும்போது அவங்க எவ்வளோ செலவழிக்காங்க, எவ்வளோ கடன் இருக்குது, அது தான் கேட்பேன் நான் முதல்ல. எதுக்கு அப்படின்னா, வெறும் சம்பாதிக்க சொல்லி கொடுத்தா மட்டும் காணாது. பணத்தை எப்படி செலவழிக்கணும், எங்கே செலவழிக்கணும், எப்படி அதை வந்து முறையிடணும், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி திரும்ப தெருவுக்கு தான் வருவீங்க. ஸோ சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, பணம் எப்படி செலவழிக்கிறீங்க, பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க. டயட்டு இல்லையா, நம்ம சாப்பாடு வந்து கரெக்டாக சாப்பிடுவோம் இல்லையா, வேறுதான் இருப்போம். அந்த மாதிரி பணம் நம்மகிட்ட இருக்கும்போது செலவழிக்கும் போது யோசித்து யோசித்து செலவழிக்கணும், எது எது முக்கியமோ அது மட்டும் செலவழிக்கணும். என் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இந்த ஃப்ளாட்டில் நான் புதுசாக இருக்கேன் இல்லையா, என்னோடய ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃப்ளாட், இது சொந்த ஃப்ளாட் கிடையாது. இங்கே வந்துட்டு செலவு தானே இல்லையா, எதுக்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பச்சை தண்ணில் குளிப்பேன். பட் எனக்கு தடுமல் பிடிச்சிட்டு சளியாக இருக்குது. அப்போ உடனே என்ன வரும், நம்ம வந்து கீசர் ரெடி பண்ணுவோம் இல்லையா, கீசர் அப்படின்னு. கீசர்லாம் கிடையாது, எவ்வளோ குறைய செலவழிக்க முடியுமோ. கீசர் எப்படி 2-3000 ரூபா 5000 ரூபா அதெல்லாம் வரும். நான் என்ன வாங்கியிருக்கேன் பாருங்கள், ஓகே, இந்த ரிகோன் ஒன்று வாங்கியிருக்கேன். ஒரு 500 ரூபா தான், 500 ரூபா இல்லை 700 ரூபா அமேசானில் கிடைக்கி. இது வந்து தண்ணியில் வச்சுட்டு நீங்கள் தண்ணியை விட்டீங்க, கையை விட்டீங்கன்னா உங்களுக்கு சாக்கு அடிக்காது. அப்படி தேடி பிடிச்சி ஒன்று வாங்கினேன், 600 ரூபா 700 ரூபா அந்த மாதிரி ஒன்று. 5000 ரூபா செலவழிக்கிறதுக்கு பதில் நான் வெறும் 700 ரூபாவில் கதையை முடிச்சிட்டேன். ஓகே, செலவை எவ்வளோ குறைக்கணுமோ குறைக்கணும். ஆ, கம்ஃபர்டபுளாக இருக்காது, நோ ப்ராப்ளம். பட் நம்ம எப்போவுமே ஏழை, இருக்கிறத பணத்தை வச்சு நான் செலவழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நமக்கு நாமே எப்போவுமே நம்ம விஷயத்த, டேய் நீ தெருவில் இருக்கடா அப்படின்னு நம்மளை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதுக்காக அப்பப்போ நம்ம பார்த்து பார்த்து செலவழிக்கலாம், எவ்வளோ பணம் வந்தாலும் சரி. நான் கார் வாங்கினதும் சரி சின்ன கார் தான் வச்சுருக்கேன், பணம் வந்தால் அது காட்டணும் பிஎம்டபிள்யூ அப்படி அப்படிலாம் அந்த கதைக்கு போகலண்ணா, எனக்கு அதில் ஈடுபாடு இல்லாதனால. ஓகே, சில பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக வாங்கலாம், அல்லது கவர்மெண்ட்டை ஏமாற்றி கவர்மெண்ட் கொடுக்க பணத்தை நம்ம கார் வாங்கி அதை நம்ம சோர்ஸாக பண்ணோம் அப்படி வாங்கலாம், அது ஒருத்தரை பொறுத்தது. ஓகே, இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் வந்து வாட்ச் வாங்கினேன், வாட்ச் சூப்பராக இருக்கா, இது கிட்டத்தட்ட 500 ரூபா ஆகிட்டு இந்த வாட்ச், 530 ரூபா அந்த வாட்ச். இது கூட இன்னும் 2-3 வாட்ச் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இந்த வாட்சுக்கு இது 500 ரூபா வாட்சு, இந்த வாட்ச் கூட இந்த வாட்ச் ஃப்ரீயாக கிடச்சி. இந்த வாட்ச் ஃப்ரீயாக கிடச்சிச்சு, இந்த வாட்ச் ஃப்ரீயாக கிடச்சிச்சு, இந்த வாட்ச் ஃப்ரீயாக கிடச்சிச்சு, இந்த வாட்ச் ஃப்ரீயாக கிடச்சிச்சு. ஐநூறு ரூபாய்க்கு நான் இவ்வளோ வாட்ச் வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த வாட்செல்லாம் ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணதுக்கு இதை நான் எல்லா டைம் செட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லா டைம் இது வரைக்கும் கரெக்டாக தான் ஓடிட்டுருக்கு. இது வாங்கி 2 நாள் ஆகிட்டு ஓடிட்டுருக்கு. அமேசானில் வாங்கினேன், 530 ரூபாய்க்கு எத்தனை வாட்ச், 6 வாட்ச். ஆனால் நான் கட்டிகிட்டு வரும்போது ஒரு 5000-10000 வாட்ச் கட்டிருப்பாருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டேன்னா 100 ரூபா வாட்ச் கட்டிட்டு தான் நினைக்கக்கூடாது, சரியா? பணத்தை எவ்வளோ சீக்கிரமாக செலவழிக்க முடியும். இந்த மாதிரி வாங்கின பொருள்கள் தூர போடுற நிலைமை வரலாம், வாங்கி வச்சிருப்போம் ஓடாது. ஆனால் அமேசானில் வாங்குது என்ன தெரியுமா, வாங்கி பார்க்கணும், ஓடலைன்னு திரும்ப கொடுத்தா வாங்கிடுவான், அவர் 7 நாள் 10 நாள் டைம் உண்டு. கடையில் வாங்கினா திரும்ப வாங்க மாட்டான். ஸோ அது ஒரு விஷயமா புத்திசாலியாக யூஸ் பண்ணணும். சரி, இதில் 2 வாட்சி ஓடலாம் போதும் அப்படின்ற நிலைமை இல்லையா. ஸோ பணம் எவ்வளோ வருதுன்னு முக்கியம் இல்லை, எப்படி செலவழிக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒத்தியில் இருக்கேன், சமையல் பண்ண பிரச்சனை இருக்கணும், தேங்காய் எங்கே உடைக்க வேண்டாம்,
தேங்காய் உடைக்கணும் இல்லையா, அப்போ அருவா வாங்கி வச்சுக்கிடும் அப்படின்னு நினச்சேன். அப்போ அருவா இதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், வீணா அதுக்கு செலவு அப்படின்னு. திடீர்னு ரோட்டில் பார்த்தா ஒரு கல் கிடச்சி, இந்த கல் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் நான் தேங்காய் உடைக்கிற கல், என்றைக்காவது ஒரு நாள் தேங்காய் உடைப்போம், அதனால் அந்த கல் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அருவா செலவு எனக்கு முக்கியம். ரெண்டாவது சமையல் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது மிக்சர் தேவைப்பட்டுச்சு. ஸோ இருக்கிறதுலே தேடி பார்த்து சின்னதாக ஒரு மிக்சர் எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குமோ அந்த ஒரு மிக்சரு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எது எவ்வளோ தேவையோ அவ்வளோ செலவழித்தா போதும். அந்த மாதிரி என் கண்ணாடி பற்றி அடிக்கடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 125 ரூபா அந்த கண்ணாடி, ஜஸ்ட் எனக்கு ரீடிங்காக மட்டும் யூஸ் ஆகுது. தூரத்து பார்வை கண்ணாடிலாம் டாக்டரை செக் பண்ணுவாங்க, என்ன நான் அதை சொல்ல வரல, ஜென்ரலாக சொல்லுவேன். நான் எந்த விஷயம் எவ்வளோ குறைய செலவழிக்க முடியுமோ அவ்வளோ குறைய செலவழிக்கலாம். இப்போ நான் ஹோட்டல் போவோம் சாப்பிடுவோம், இப்போ நீங்கள் நினைப்பேன் என்னடா இருந்தாலும் அவர் ஃப்ளைட்டுக்கு லேட்டு பேசிகிட்ருக்கார், 100-120 ரூபா கண்ணாடி பேசிகிட்ருக்கார் அப்படின்னா எல்லா நிலைமையிலும் வாழப்படிங்க. நான் எப்போவுமே நினச்சிட்டோமே நம்ம இன்னும் தாழ்ந்த நிலையில் இருக்கோம், நம்ம பழசை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஞாபகப்படுத்துக்காக நான் இந்த மாதிரி வாழ்வேன். இதில் ரெண்டு ஒன்று, ஒன்று உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், உங்கள் பணம் உங்களை விட்டு போகாது, எப்போவுமே நீங்கள் பணக்காரராக இருப்பீங்க, பணம் உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஏழை, நம்ம கரெக்டாக சிக்கனமாக செலவழிக்கணும் அப்படின்னு இருக்கோம், உங்களை நம்பி இருக்கிற குடும்பம் எல்லோரும் நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா எப்போவும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்களை காப்பாற்றுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கும். இல்லாட்ட பணத்தை செலவழித்து சின்ன பணமாக ஆக்கி தெருவில் விட்டுட்டு கடத்தை வாங்கி பிச்சை எடுக்க நிலைமைக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். ஸோ இந்த மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? கடைசி ஒரு எனக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு அடுப்பு வாங்கணும்னு பிளான் பண்ண, அடுப்பு வாங்கணும் உடனே அந்த ஸ்டவ்வு கேஸு அந்த கதையெல்லாம் கிடையாது. சும்மா சாதாரணமாக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1000 ரூபா வந்துச்சு, அது 1000 ரூபா 1200 ரூபா வந்துச்சு, எல்லாம் சிம்பிளாக முடிஞ்சாச்சு. ஸோ நான் சமையல் பண்ணும்போதும் சரி, வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி சமையல் பண்ண மாட்டேன். ஏதாவது பாஜி வாங்கிட்டு வரும், அவரைக்காய் பீன்ஸ் இதெல்லாம் வாங்கினதுனா எல்லாம் வெட்டி போட்டு என்ன சொல்லுவாங்க, எண்ணெய் வெங்காயம் கொஞ்சம் சீரகம் புடுபுடுன்னு வறுத்து அவ்வளோதான் எடுத்துருவோம். இதுதான் என் கறி. எனக்கு சமைக்க தெரியாது என்னோடய ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு காரணமாக ஆகிப்போச்சு. நமக்கு அட்வான்டேஜ் பார்த்திங்களா, சமைக்க தெரியாது, நிறைய மசாலாலாம் போட்டு சமைக்க தெரியாது. அதனால எனக்கு ஒரு அட்வான்டேஜ், நான் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றேன். இப்போ நான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக உடம்புக்கு நல்லதாக சாப்பிட்டுட்டு வெளியே போய்ட்டு நான் சாப்பிட்டேன்னா என் உடம்பு ஒத்துக்கிட மாட்டேக்கு, ஒரே நெஞ்சு கறிச்சிட்டு அந்த மாதிரி வருது. ஸோ நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் ஏழ்மையாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லதாக ஆவீங்க, ஓகே? உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும், பண சிக்கல் வராது, எப்பவும் பிரச்சனை வராமல் பார்க்க முடியும், ஓகே? வாழ்க்கையில் யூஸ் பண்ணுங்கள் அந்த மேட்ரு, புரிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டா செலவழிச்சிட்டு நாரி தெருவுக்கு வரனாலும் வாங்க, உங்கள் இஷ்டம். 4 பேர் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், அவனுக்காக இவனுக்காக ஊருக்காக உழவுக்காக பழங்க, உங்களுக்காக மட்டும் வாழுங்க. உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும், உங்களுக்கு எது சரியாக கொடுக்கும். பணம் எப்போவுமே 8 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு வருமானம் இல்லாட்டினாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த முன்ன பின்ன வராமல் வாழ்க்கை போகணும், அப்படி ஒரு பணத்தை நீங்கள் ரெடி பண்ணணும், ஓகே? அப்படி ஒரு சம்பாத்தியம், அப்படி ஒரு சேவிங் நீங்கள் எப்பவும் ரெடியே வைக்கணும். எப்போ பார்த்தாலும் கடத்துலே இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் டென்ஷன்லேயே இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் வட்டி 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 வட்டின்னு அலையாதீங்க, விட்டு வெளியே வாங்க, இருக்கிறத வச்சு வாழ பாருங்கள், ஓகே? காரி பங்களாலாம் வாங்கணும், அது எப்போ பணம் வரும்போது வாங்கணும், ஓகே? சாவ்.